வெல்கம் ஆஃப்டர் த பிரேக். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களை மாதிரி இவங்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கிடையில் நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வந்துட்டு சுலபமாக முடியும். வைங்க எண்ணெய், ரெண்டு எண்ணெயும் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ண எண்ணெயா? சரி, யூஸ் பண்ண எண்ணெயை நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்பளம் பொரிச்சிங்களா எண்ணெயில்? ஆ, அப்பளம் பொரிச்சேன். வெரி குட். ஏன்னா அப்படியே இருக்குது. வேறு ஏதாவது பண்ணோம்னா என்ன கலர் மாதிரி இருக்கும்ல? ஆமாம், அது என்ன காயிட்டும். வரும்போது எதனாச்சும் உங்களுக்கு வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன். எதுக்கு நாம் போய் வாங்கி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சேவரி பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருணக்கிழங்கு வச்சுட்டு ஒரு மிச்சர். ஓகே, கருணக்கிழங்குல மிச்சர். ஆ, எஸ் ஒரு காய்கறியில மிக்சர் எப்படிடா பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுதாங்க நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷாலிட்டி. மத்தவங்க யோசிக்காத விஷயங்களை நாம யோசிக்கிறது தான். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக கருணக்கிழங்கு மிக்சர் பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்றீங்க. இந்த கருணக்கிழங்கு என்ன பண்றீங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் நீக்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஜென்ரலாக கருணக்கிழங்கு வாஷ் பண்ணும்போது கை வந்து ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா நம்ம அரிக்கும். ஸ்கின்னில் படாமல் உள்ளங்கையில் மட்டும் வச்சு பண்ணுங்கள். மேலே வந்து இழுப்பிக்காமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. என்ன காஞ்சிடுச்சு, அதுக்குள்ள அவங்களும் கழுவிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹாய், வாங்க, கழுவிட்டிங்களா? சரி, இதை வந்துட்டு கிரேட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை எனக்கு கிரேட் பண்ணி கொடுக்குறீங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஓகே, இந்த பக்கம் நீல வாரத்தில் பிடிச்சிட்டு இதை வந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி, ஓகேவா, இந்த மாதிரி வரணும். ஓகே, நீங்கள் பண்ணுங்கள். நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பக்கத்தில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேற என்னென்னலாம், சண்முகப்பிரியா, இந்த சமையலை தவிர்த்து வேறு என்னென்னலாம் பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. என்னம்மா? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கு. அப்படிங்களா? சமையல் இது தவிர்த்து மற்ற வேலை சமையல் 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 ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் குக்கிங் அப்படின்னா. ஓகே 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 ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு அவளை வந்து பொரிச்சு எடுக்கிறோம். ஓகே, இந்த அவல் வந்து போட்டதும் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு எப்பயுமே அவலை போடணும். அவல் நம்ம வந்துட்டு காயமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. ஓ, இதை ஃபஸ்ட் டைம் நான் அவல் பொரிக்கிறதுல வந்து பொரி மாதிரி இப்போ தான் அப்படி உங்களுக்கு தெரியாது. அவள் இப்படி பொரிச்சா போடணும் இப்படி தெரியாது. குக்கிங் பேஷன் நினச்சேன் நான். ஓகே, அவள் பொரிக்காமல் நீங்கள் அடிக்கடி இந்த சைனீஸ் ஃபுட்டு இந்த கான்டினென்டல் ஃபுட்டு நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா ரைஸில் வந்து அப்போ ஓல்டன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அதில் வந்து உங்களுக்கு அவள் பொரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? அது வந்துட்டு சூடு வச்சு சுட வச்சு அந்த மண்ணில் மணலில் போட்டு பொரிப்பாங்க. ஓகே, மணல் இருக்கு இல்லையா, நெல் பொரியெல்லாம் பொரிப்பாங்க அந்த மாதிரி. வேறு என்ன பண்ணுவீங்க சண்முகப்பிரியா? ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் குக்கிங். தென் சாட்டர்டே சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டென்னிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு கிளாஸஸ்லாம் எதுவும் நான் போகிறதில்ல. ஓகே, ஸோ ஸ்கூல் டேஸில் எனக்கு ஸோ டென்னிஸில் இருந்த இன்ட்ரெஸ்ட். ஸோ கோகோ மேட்ச் அதெல்லாம். ஸோ டென்னிஸ்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா? ஸோ வீக்லி 7 days நம்ம 5 days வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ த ரெஸ்ட் ஆஃப் 2 days வந்துட்டு நம்ம கொஞ்சம் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வேணும் உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ், ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வெரி குட், வெரி குட். இது ஃப்ரை பண்ண நிலக்கடலை தானே? ஆமாம், ஃப்ரை பண்ண. இப்போ நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ண வேணாம், இதை அப்படியே நம்ம போட்டு. ஓகே, இது என்ன பண்ணுறீங்க, ரெண்டு கையில் எடுத்து நல்லா அப்படி புழிஞ்சு ஜூஸ் வெளியே தள்ளுங்க. அப்படியே வச்சுருங்க. ரெண்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு போர்ஷனாக எடுங்க, டம்ப்ளிங்ஸ் மாதிரி. ஆ, எடுத்து உள்ள கையில் அப்படி வைங்க, ரெண்டு கையில் ப்ரெஸ் பண்ணுங்க, தண்ணி வெளியே விடுங்க. நல்லா யார் திட்டினாங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க, எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க.
ஏன்னா அந்த ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா பொரியல் மாதிரி ஃப்ரை பண்ணா கிறிஸ்பியாக வராது உங்களுக்கு. அந்த கிறிஸ்பினஸ் வரணும்னா இதில் இருக்கிற ஈரத்தை அதில் போடணும். இதிலே நம்ம போட்டு எடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். ஓகே, ஈரத்தில் அந்த எண்ணெயில் சுடு எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே உட்காந்துரும், அது ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே அதோடைய தன்மையே மாறி போயிடும். அதனால் எப்போ ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு கையோடு உடனே புழிஞ்சிட்டு அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இது மாதிரி முந்திரி பருப்பு தனியாக இப்போ நம்ம அந்த இந்த கர்நாடக மிச்சரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவளை பொறிச்சு வச்சுருக்கோம். ஓகே, அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு பொறிச்சிருக்கிறோம். மூணாவது இந்த நிலக்கடலை வந்து நீங்கள் வறுத்தே இருந்தது உள்ளே, அதனால் வறுத்ததே போட்டுருக்கோம். அப்படி வறுக்கலை அப்படின்னா வாயில் அதையும் ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த இதை போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டு குளிக்கி எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு மிக்சர் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இது டிஃப்ரெண்ட்டான ஒரு மிக்சர் தானே, எங்கேயும் பார்த்தது கூட. இதே மாதிரி இதே ப்ராசஸில் சேம் ப்ராசஸில் உருளைக்கிழங்குல பண்ணலாம். ஓகே, உருளைக்கிழங்கு வந்துட்டு நீங்கள் புளிய தேவையில்லை, உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நீங்கள் வந்துட்டு அப்படியே போடலாம், அதில் வந்து அதிகமாக தண்ணி இறங்காது. ஓகே, நீங்கள் நல்லா ஒரு கிரேட்டர்லேயோ இல்லை ஃபைனாக சாப் பண்ணி கூட உருளைக்கிழங்கு வந்துட்டு மிக்சர் மாதிரி போடலாம். சேம் ப்ராசஸ் பொட்டேட்டோவில் கொடுக்கலாம், கப்பக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம் கப்பக்கிழங்குல கொடுக்கலாம். இந்த மாதிரி காய்கறியிலலாம் நாங்கள் வெரைட்டியாக வெரைட்டியாக மிக்சர் வந்து கொடுப்போம். ஓகே, என்றால் எல்லாருக்கும் காய்கறியில் வந்துட்டு மிக்சர் பண்ண மிக்சர் பண்ண மாட்டாங்க. ரெடி ஆயிடுச்சா? ஓகே ரெடி. ஓகே, இதை வந்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுதான். எண்ணெய் சுடப்போகுது, அப்படியே வை. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது இல்லையா, காஞ்ச எண்ணெயில் இதை நல்லா போல போலன்னு உதிர்த்து விடுவோம். இன்றைக்கி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சால் தான் உங்களுக்கு அதை வந்து ஓமப்பொடி மாதிரி வந்துட்டு நல்லா போல போலன்னு வரும். தண்ணி தன்மை அதில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நிறையா அந்த மாதிரி ஆவி தான் வரும் உங்களுக்கு, அதை போடவே முடியாது. இப்படி போடும்போது இந்த ஆவி அதிகமாக வெளியே வந்துச்சுன்னா கையெல்லாம் சுடும். அதனால் அதுக்காக தான் நல்லா ஒட்டை வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக செய்யலாம். அந்த ஈரத்தன்மை அடங்கிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற பொருள் வந்து பொறிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கறி லீஃபு போட்டு எடுக்கணும். எனக்கு கருவேப்பிலை எங்கே இருக்குது எடுத்து கொடுங்க. சத்தம் கேட்குதா? கிறிஸ்பியான சவுண்டு, கிறிஸ்பியான சவுண்டு. இப்போ இதை வந்து நீங்கள் கருவேப்பிலை அதில் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, அப்படியே உருவி போடுங்க, போடுங்க இதில் போடுங்க எண்ணெயில். ஸோ அதோட கிறிஸ்பினஸ் எடுக்கும்போது கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து இதில் எடுக்கணும். கடைசியாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அப்படியே வந்து அதில் இருக்கும். இது பவுலில் பிடிக்கும். இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் வலை வலை வச்ச மாதிரி ஜார்னி இருந்துச்சுன்னா ஒரே டைமில் வாரிடலாம். இந்த நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஜார்னியில் எடுக்கணும் அப்படின்றதுனால பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம். வலை ஜார்னி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே அப்படியே மொத்தமாக எல்லா எண்ணெயும் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க தேவையில்லை. இந்த இதில் நம்ம கவர் பண்ணும்போது சிலது மிஸ் ஆகும், அதனால் பொறுமையாக அந்த மாதிரி வலை ஜார்னி இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி எண்ணெயை கொட்டிடலாம். எண்ணெயும் ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், இதுவும் உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு லிட்டில் பீட் மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே போட்டுடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போதே போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலே வந்து ரா ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். சால்ட்டு வந்து இதுக்கு என்ன சால்ட்டு தேவையோ அந்த தேவையான அளவு வந்துட்டு சால்ட்டு மேலே போட்டுடுங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், காரம் நிறைய வேணும்னா மிளகாத்தூள் நிறைய போடலாம், இல்லைன்னா கம்மியாக போடலாம். பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுறது எல்லா இடத்துலையும் பரவராக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கர்நாடக மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கையை கழுவிட்டு நீங்க போய் முதல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க, நான் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. ஓகே.